வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிட்ஸ் சேனல் குட் மார்னிங் டூ எரிபடி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நயம் தியூனில் த இங்கிலீஷ் லெக்சிகன் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில் வந்து லெக்சிகன் அப்படின்னா வர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க லெக்ஸிகிற வேர்ட் வந்துட்டு லெக்சிம் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்து லெக்ஸிங்ன்ற வேர்ட் தான் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து லெக்ஸிகன் அப்படின்றது வந்து வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இங்கிலீஷில் வந்து லெக்ஸிகிறது வந்து இங்கிலீஷில் எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லிங்க்விஸ்டிக் தியரிஸ் லிங்க்விஸ்டிக் திய தியரிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹியூமன் லாங்குவேஜில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று வந்து லெக்ஸிகன் இன்னொன்று வந்து கிராமர் லெக்ஸிகன்ன்றது நம்ம வேர்ட்ஸுன்னு ப சொல்லி எக்கனே பார்த்தோமா ஸோ வந்து வேர்ட்ஸ் ஒரு பார்ட்டு இன்னொன்று வந்து கிராமர் அப்படின்னு சொல்கிறாங்க வார்த்தைகள் தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து பேச முடியும் அதுக்கு வந்து கிராமட்டிக்கலாக நம்ம வந்து டென்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம்ல ஸோ வந்து கிராமரும் முக்கியம் லெக்ஸிகனும் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து மாடர்ன் இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற புக்கு வந்து பார்பரா அப்படின்றவர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் எழுதியிருக்காரு இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லெக்சிகன் அண்ட் கிராமர் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த புத்தகத்தை வந்து மாடர்ன் இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற புத்தகம் வந்து பார்பரா அப்படின்றவனாலே எழுதப்பட்டது அதுக்கப்புறம் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லெக்ஸிகனில் வந்து டூ டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் இன்னொன்று வந்து இன்டெர்னல்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா ஃபுல் வேர்ட்ஸ் மே சப்ஸ்டியூட் ஃபார் each அதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து இதில் வந்து ஆப்போசிஷன் அதாவது ஒரு வேர்ட் வந்து up இருக்குன்னா அதுக்கு டவுன் ஆப்போசிட்னு சொல்லுவோம் நல்லது கேட்டது இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒன்னொன்று வந்து ஆப்போசிட்டில் இருக்கும்ல அந்த மாதிரி இதை வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்கிறாங்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம prefix suffix ஃபிக்ஸை சொல்லுவோம்ல அதை சொல்கிறாங்க அதாவது வந்து அந்த வேர்டோட அர்த்தம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து அப் அண்ட் டவுன் சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்டர்னலில் அப்புன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா டவுனுன்றது வேறு எக்ஸ்ட்ரீம் ஸோ வந்துட்டு அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல எக்ஸ் இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா ஒரு வேர்டு இருக்குன்னா இப்போ நேச்சுரல் இருக்குன்னா நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு இப்போது ஹாப்பின்னு இருக்குன்னா ஹாப்பிலி ஹாப்பினஸ் அந்த மாதிரி மாத்திரம்ல அந்த வேர்டை வந்து டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக மாறாது பட் வந்து சேஞ்சஸ் இருக்கும் மீனிங் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அந்த மாதிரி உள்ளது வந்து இன்டெர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ப்ரோஃபிக்ஸ் ஃபிக்ஸ் தான் சொல்கிறாங்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா இதே எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா அப்போசிஷனை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லிங்க்விஸ்டிக்ஸ் வேர்ட் ஃபார்மேஷன் இஸ் த க்ரியேஷன் ஆஃப் நியூ வேர்ட்ஸ் இதே வந்து வேர்டு புதுசாக ஒரு வார்த்தைகள் உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த்ரீ டைப்ஸ் ஆஃப் வேர்ட் ஃபார்மே ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணு டைம் சொல்கிறாங்க ஒன்று வந்து காம்போசிஷன் டெரிவேஷன் ரூட் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விஷயத்தை சொல்கிறாங்க காம்போசிஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வார்த்தைகள் வந்து ஜாயின் பண்ணி நியூவாக இன்னொரு வார்த்தையை கொண்டு வருது குட்ன்றது ஒரு வார்த்தை செப்பர்டுன்றது இன்னொரு வார்த்தை அது ரெண்டையும் சேர்ந்து குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது ரெண்டுக்கு மேற்பட்ட வார்த்தை இதுலேருந்து லெஃப்ட்ன்றது வேறு வார்த்தை ஹேண்டுன்றது வேறு வார்த்தை பேட்ஸ்மென்றது வேறு வார்த்தை அப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது புதுவாக கொண்டு வருது அடுத்து வந்து டெரிவேஷன் டெரிவேஷன்னா நம்ம ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் அதை தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரூட் க்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க என்டயர்லி நியூ வேர்ட்ஸ் நியூ வேர்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் மேனை வந்து மென்னு சொல்கிறாங்க உமனை வந்து உமன்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து ஃபுட் வந்து ஃபு ஃபீட்டுன்னு சொல்கிறது அடுத்து வந்து டூத் வந்து டீத்துன்னு சொல்கிறது இந்த மாதிரி டிஃபர் ஆகுங்களா அதை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காம்பவுண்டிங்கில் வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நவுன் ப்ளஸ் நவுன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ரெண்டு வேர்டை வந்து ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி நவுன் ப்ளஸ் நவுனு வர்பு ப்ளஸ் நவுனு இதுக்கெலாம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் நவுன் ப்ளஸ் அப்ஜெக்டிவ் இதெல்லாம் சேரும்போது புது புது வார்த்தைகள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பிளண்டிங் பிளண்டிங்னால் என்னது அப்படின்னா ரெண்டு வார்த்தைகளை வந்து சேர்த்து புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்குறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது ஒரு வேர்ட் அப்படின்னா லன்ச்சது இன்னொரு வேர்டு இது ரெண்டையும் உடச்சு பிரன்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொண்டு வருது இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து பிஆர் எடுத்திருக்காங்க லன்ச்லேருந்து சிஹெச் எடுத்திருக்காங்க அப்போ அது ரெண்டையும் இணைச்சி புது வேர்டை கொண்டு வருது இந்த மாதிரி உள்ளதெல்லாமே வந்து பிளண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதன் மூலமாக வந்து புதிய வார்த்தைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பிளண்டிங் வேர்ட்ஸை வந்து பிளன்ஸ் ஆர போர்ட் மேன்சியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது டி போர்ட் மேன்ஸ்யூ வேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து டெரிவேஷ்னல் அண்ட் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்றத கொண்டு வராங்க இது என்ன அப்படின்னா டெரிவேஷனல் அப்படின்றது இது வந்து ஒரு மோஸ்ட் பாப்புலர் மெத்தட்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் வந்து நியூ வேர்டை ஃபார்ம் பண்ணுறது தான் அண்ட் சஃபிக்ஸை கொண்டு வந்து நியூ வேர்டை ஃபார்ம் பண்ணுறது தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரெண்ட்னு கொடுத்துருக்காங்க அதை ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து லைக்குன்றத லைக்லின்னு சேஞ்ச் பண்ணுறாங்க ஹாப்பின்றத ஹாப்பினஸ் இல்லை அன்ஹாப்பினஸ் அந்த மாதிரி இப்போ ஃபிக்ஸ் ஃபிக்ஸஸ் சேர்க்கும் போது சில சில சேஞ்சஸ் வருதுல அதான் சொல்கிறாங்க அடுத்து இன்ஃப்ளக்ஷனல் ஆஃப் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுவும் வந்து டென்ஸ் அண்ட் மீனிங் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எஸ்ஸுன்ற வேர்டை வந்து முடி ஒரு வேர்டு வந்து எஸ்ஸில் முடியுதுன்னா அது இஎஸ்ஸாக மாறுறது டீலில் முடியுது வந்து ஈடியாக முடியுது அதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பேக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்னென்னா ரிவர்ஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு வேர்டோட லாஸ்ட்டு பார்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வார்த்தையை ஃபார்ம் பண்ணுறது அதுதான் வந்து பிளா பேக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கண்ணா இப்போ எடிட்டர் அப்படின்ட்டுருக்குன்னா எடிட்டரில் உள்ள இந்த ஓஆரை கட் பண்ணிவிட்டு எடிட் அப்படின்ற ஒரு புது வார்த்தையை இது பண்ணுறது பெக்கரில் உள்ளதை லாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு பெக் அப்படின்ற இந்த மாதிரி நியூ நியூ வேர்ட்ஸ்லாம் உருவானது காரணம் வந்து அது லாஸ்ட்டில் உள்ளதை கட் பண்ணதுதான் அதுக்கு வந்து பேக் ஃபார்மேஷன் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிளிப்பிங் ஆர் ஷார்டனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம்ல இப்போது ரெஃப்ரிஜிரேட்டர்னு இருக்குன்னா ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவோம்ல அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இன்ஃப்ளூயன்ஸானால் ஃப்ளோன்னு சொல்லி சொல்லுவோமா டெலிஃபோன்றதை ஃபோன் சொல்லி சொல்கிறோம் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோன்னு சொல்கிறோம்ல அந்த தான் வந்துட்டு கிளிப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிளிப்பிங் கிளிப்பிங் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அப்ரிவேஷன் சொல்லி சொல்கிறாங்க அடுத்து மெட்டானலிஸ் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து என்னென்னா நியூ வேர்டு ஃபார்ம் பண்ணுறது தான் இது வந்து அழிந்து போன வார்த்தைகள் இப்போ ஓல்டு இங்கிலீஷு மிடில் இங்கிலீஷில் அழிஞ்சு போன வார்த்தைகள் இருக்கும்ல அதை கொண்டு திரும்ப ஒரு நியூ வேர்டை கொண்டு வரதுதான் மெட்டானாலிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து ஏடர் சாரி ஆடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து மிடில் இங்கிலீஷில் வந்து நேடர் அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க நேடர்ன்ற மிடில் இங்கிலீஷில் உள்ள வார்த்தையை தான் இப்போ நம்ம ஏடர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து ஏப்ரான் ஏப்ரான்றது வந்து மிடில் இங்கிலீஷில் நேப்ரான் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இன் ஃப்ரம் ஓல்டு ஃப்ரெஞ்சு அந்த நே இந்த நேப்ரான்ற வார்த்தை வந்து ஏ ஓல்டு ஃப்ரெஞ்சுலேயும் லேட்டின்லையும் இருந்தது தான் சொல்கிறாங்க ஃப்ரெஞ்சில் வந்து அதோட மீனிங் வந்து லிட்டில் கிளாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து லேட்டின்லேருந்து நாப்கின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லேட்டின்லேருந்து நேப்பா அப்படின்னு சொல்லி நாப்கின்னும் ஃப்ரெஞ்சில் வந்துட்டு நேப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் கிளாத்துன்னு இருந்ததாக சொல்லி சொல்கிறாங்க அந்த நேப்ரான்றதை வந்து நம்ம ஏப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து கன்வர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கன்வர்சன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா இப்போ ரெட்டுன்ற ஒரு வேர்டு இருக்குதுன்னா அந்த ரெட்டுன்ற வேர்டு வந்து பல விதமாக யூஸ் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கலர் ஆஃப் மை கார் இஸ் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா ஐ லைக் ரெட் கலர் ஸோ வந்து இந்த ரெட்ன்றது வந்து ஒரே இடத்துல வந்து நவுனாகவும் இன்னொன்று இடத்துல வந்து அப்ஜெக்டிவாகவும் இருக்குது ஸோ ஒரே வார்த்தையை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதன் மூலமாக வந்து வேர்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து அக்ரானிம் அக்ரானிம் அப்படின்னா என்ன அப்படின்னா அக்ரானிம் ஆர் வேர்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த இனிஷியல் லெட்டர்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம யுனெஸ்கோ ஹூ இதெல்லாம் வந்துட்டு என்னது இந்த நம்ம அதை ஃபுல் ஃபார்ம் வந்து வேறே இருக்கும் ஆனால் அதோட ஃபஸ்ட்டு லெட்டர்லாம் எடுத்து எடுத்து நம்ம புதுசாக ஒரு வேர்டை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னா அதோட ஒரு ஒரு வேர்டு ஒரு ஒரு லெட்டரை மட்டும் நம்ம எடுத்து புதுசாக ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணுறோம்ல அதுக்கு பேர் தான் அக்ரானிம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இனிஷியல் லெட்டர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஹூவை வந்து ஒரு வேர்டாக ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் டபிள்யூஹெச்ஓன்னு சொல்லுவோம் இல்லைனா ஹூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யுனெஸ்கோ வந்து நம்ம தனித்தனியாக லெட்டராக சொல்ல மாட்டோம் யுனெஸ்கோன்னு சேர்த்து தான் சொல்லுவோம் இப்போ இதே வந்து யூஜிசி அப்படின்ட்டு இருக்குன்னா அதை வந்து நம்ம ஒரு வேர்டாக சொல்ல மாட்டோம் வெறும் யூஜிசி பிபிசி இப்படி தான் சொல்லுவோம் ஸோ இப்படி இந்த லெட்டரை மட்டும் ப்ரொனன்ஸ் பண்ணுறது வந்து இனிஷியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இனிஷியலிசம் அப்படின்னு கேட்டால் அந்த அந்த முத வா மொதல் எழுத்தை வந்து நம்ம வந்து எழுத்தாகவே வாசித்தோம்னா அது இனிஷியலிசம் இதே வந்து அது வந்து ஒரு வார்த்தையாக நம்ம யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையாக நம்ம வாசித்தோம்னா அது வந்து அக்ரானிம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ யூஜிசின்னு கொடுத்து அது இனிஷியலிசமாக இல்லைன்னா அக்ரானியம் கேட்கலாம் அடுத்து வந்து ரீ டூப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா டூ ஆர் மோர் தென் டூ வேர்ட்ஸை வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் அதோட ப்ரொனன்ஸை வந்து லைட்டாக டிஃபர் பண்ணும்போது இப்போ டிக்டாக் சீசா டிப்டாப் அப்படின்ற ஒரு ரைமிங் மாதிரி வருதில்ல அதுதான் சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்துட்டு ியிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நியோலஜிசம் அப்படின்றது வந்து புதுசு புதுசாக வார்த்தைகளை உருவாக்குறது இப்போ இப்போது கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாடி மானிட்டர் மவுஸ் அப்படி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்திருக்காது ஆனால் அதை ஒரு புதுசாக ஒரு இன்வென்ஷன் வரும்போது சயின்ஸில் அதை சுற்றி சுற்றி வேர்ட்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும் ஸோ வந்து புதுசு புதுசாக நம்ம சயின்டிஃபிக்காக ஒரு ஒரு விஷயங்கள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க புது புது வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் வந்து புது வார்த்தைகள் தான் வந்து நியோலஜிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் இந்த டாப்பிக்கு இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா அந்த எக்ஸாம்பிளையும் இந்த ஹெட்டிங்கையும் பார்த்துக்கணும் உள்ள விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் இந்த ரீடுப்ளிகேஷனே என்னென்னா நம்ம இந்த எக்ஸாம்பிள் மட்டும் டிக்டாக்கு சீசா அப்போ இதுனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து பார்த்து நம்ம அது என்ன டாபிக்ன்றத மட்டும் நம்ம பார்த்துக்கிட வேண்டியதான் அப்படி பார்த்துக்கிட்டோடனே நம்ம வந்து ஈஸியாக கொடுத்தாங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி எடுத்துரலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் டாப்பிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்களோடய கற்றுகளை கமெண்ட்ல சொன்னேன் தேங்க்யூ